10 வருட அனுபவம், 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் 5K கார் கேர், கார் பாலிஷ், கார் இன்டீரியர் கிளீனிங் போன்ற சேவைகளுடன் பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆந்திராவில் புதிய நபருடன் ஏற்பட்ட காதலுக்கு இடையூறாக இருந்த பழைய காதலனை கார் ஏற்றி கொல்ல முயற்சி செய்த பெண்ணும் அவளது புதிய காதலனும் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள ஆத்மகூறு அரசு மருத்துவமனையில் ஸ்டாஃப் நர்ஸாக வேலை செய்து வந்தவர் ஆசிபா. அவருக்கும் அதே மருத்துவமனையில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக வேலை செய்து வரும் நசீர் என்பவருக்கும் காதல் மலர்ந்தது. இவர்களுடைய காதலை ஆசிபாவின் பெற்றோர் ஏற்க மறுத்தனர். எனவே ஆசிபாவுக்கும் சலீம் என்பவருடன் பெற்றோர் கட்டாய திருமணம் செய்து வைத்தனர். இந்த நிலையில் 3 மாதத்தில் இருவரும் பிரிந்து விவாகரத்தும் பெற்றனர். அதன் பின்னர் ஆசிபா தன்னுடைய காதலன் நசீருடன் சேர்ந்து வாழ்ந்தும் வந்தார். இந்த நிலையில் அவர்களுக்கு ரஹ்மான் என்பவர் அறிமுகமானார். இதற்கிடையே ரஹ்மானுக்கும் ஆசிபாவுக்கும் இடையே காதல் 2 முறையாக மலர்ந்தது. 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமும் போட்டனர். ஆனால் அவருடைய காதல் வாழ்க்கைக்கு நசீர் இடையூறாக இருப்பார் என்று 2 பேரும் கருதினர். இந்த நிலையில் நான் ரஹ்மானை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று நசீரிடம் கூறினார் ஆசிபா. மேலும் நாம் காதலித்த போது எடுத்துக்கொண்ட படங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சாட்கள் ஆகியவற்றை நீ டெலிட் செய்ய வேண்டும் என்று நசீரிடம் ஆசிபா கூறினார். இதற்காக நசீரை ஓர் இடத்திற்கு வரவழைத்த ஆசிபா ரஹ்மான் ஆகியோர் அவருடைய செல்போனில் இருந்த படங்கள், வீடியோக்கள், வாட்ஸ்அப் சாட்கள் ஆகியவற்றை அழித்தனர். ஆனாலும் தங்களுடைய எதிர்கால திருமண வாழ்க்கைக்கு நசீர் இடையூறு ஏற்படுத்துவார் என்று கருதிய ஆசிபா ரஹ்மான் ஆகியோர் நசீரை கொலை செய்ய திட்டம் போட்டனர். நேற்று முன்தினம் நசீர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஆத்மகூரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பாதையில் காருடன் காத்திருந்த ரஹ்மான் நசீர் மீது காரை மோதவிட்டார். இந்த சம்பவத்தில் நசீர் படுகாயமடைந்தார். இந்த விபத்து நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ரஹ்மானை பிடிக்க முயன்றனர். எனவே ரஹ்மான் அங்கிருந்து காரில் தப்பிச் சென்று விட்டார். நசீர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது பற்றி தகவல் அறிந்த ஆத்மகூறு போலீசார் விரைந்து சென்று வழக்கு பதிவு செய்து நசீரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது நசீர் தனக்கும் ஆசிபாவுக்கும் இடையே இருந்த காதல், அவருக்கும் சலீம் என்பவருடன் நடைபெற்ற திருமணம், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட விவாகரத்து, பின்னர் ரஹ்மானுக்கும் ஆசிபாவுக்கும் இடையே ஏற்பட்ட காதல் ஆகிய அனைத்தையும் கூறினார். எனவே ரஹ்மான் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் ரஹ்மான், ஆசிபா ஆகிய 2 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். சிறகை விரித்து பறந்த இந்த காதல் ஜோடி தற்போது சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறது. 10 வருட அனுபவம், 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் 5K கார் கேர், கார் பாலிஷ், கார் இன்டீரியர் கிளீனிங் போன்ற சேவைகளுடன் பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது.